الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد سد القلوب ودواها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. قال النبي صلى الله عليه وسلم، قال رجل إلى النبي صلى الله عليه وسلم: يا رسول الله، أرأيت إن جاء رجل يريد أخذ مالي؟ قال: فلا تطيعه مالك. قال: أرأيت إن قاتلني؟ قال: قاتله. قال: أرأيت إن قتلني؟ قال: فأنت شهيد. قال: أرأيت إن قتلته؟ قال: هو في النار، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியதாகட்டுமாக. சலாத்துன் தருணையும் சலாமின் நெஞ்சீரியக்கமும் ஈருலக தருதார் என்பதுமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிப்படுகளை கடுகளவும் சித்தகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிகீன்கள் சதா தாபிகீன்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. பெருந்திரம் மதிப்பிற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ் நிலவியார்களே, தற்போதைய சூழலில் மஸ்ஜிதுல் அக்ஸா என்கிற இஸ்லாத்தினுடைய முதல் கிபிலாவாக திகழ்ந்த கிபிலாவுக்கு சொந்தமான மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்கிற போராட்டத்தின் துவக்கம் சுமார் 75 ஆண்டுகளாக தொடர்ந்து இன்று அது ஒரு ஈராக்குடன் முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கிறது என்கிற கள நிலவரத்தை நாம் அறிவோம். இஸ்ரேல் பலஸ்தீன் மீது மிக மோசமான கொடூரமான தாக்குதல்களை தொடுத்துக் கொண்டிருக்கிற இந்நிலையில் கொஞ்சம் கூட அந்த தாக்குதலை கண்டு மனம் குமுறாக பயந்திடாத ஈமானிய கல்புகள் நிறைந்த சொந்தங்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட ஈமான் உரம் ஏற்றப்பட்ட இதயங்கள், அவைகளை அல்லாஹ்வின் இறையுள்ளத்தை பாதுகாக்கவும் இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னத்தை பாதுகாப்பதற்காக வேண்டியும் போராடி கொண்டிருக்கிற நிலையை அறிவோம். இது ஒரு நீண்டகால போராட்டம் என்பதனால் இதனுடைய வரலாறுகள் அவ்வப்போது நமக்கு சொல்லப்பட்டு பல சந்தர்ப்பங்களில் நாம் ஜும்ஆவிலேயும் இதனுடைய வரலாறுகளை நாம் சொல்லியிருக்கிறோம். ஆனாலும் இஸ்ரேல் ஒரு தனி நாடு அல்ல. இரண்டாம் உலகப் போரின் போது மிக மோசமாக ஐரோப்பியர்களால் விரட்டப்பட்டு வேறு வழியில்லாமல் அகதிகளாக இஸ்லாமியர்கள் அதிகம் வசித்த பலஸ்தீனை நோக்கி சில யூதர்கள் உடுக்க உடையின்றி உள்ள உணவின்றி மிக மிக கைதேடப்பட்ட நிலையில் பலஸ்தீனை அணுகி எங்களை அவர்கள் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள், நீங்கள் எங்கள் நம்பிக்கையை குலைக்க மாட்டீர்கள் என்கிற நம்பிக்கையோடு உங்களை வந்து அணுகியிருக்கிறோம் என்கிற பதாகங்களோடு பலஸ்தீனை வந்து அடைந்த போது
பாவப்பட்ட பலஸ்தீனியர்கள், மனித குணமுள்ள பலஸ்தீனியர்கள், பாவம் அவர்களும் மனிதர்கள் தானே என்று இறக்கப்பட்டு தன்னுடைய சொந்த பூமியில் அந்த இடம் கொடுத்தவர்கள் பலஸ்தீனியர்கள், அண்டிக் கொண்டவர்கள் இஸ்ரேலியர்கள். காலம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர 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 அந்த யூத புத்தி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருகிறது. அல்லாஹ்வுத்தாலா யூதர்களை குறித்து குர்ஆனில் அதிகம் பேசுகிறார். சொல்ல போனால் இஸ்லாமியர்கள் பற்றி பேசுவதை விட அல்லாஹ்வுத்தாலா யூதர்கள் பற்றி அதிகம் பேசுகிறார். அவர்களுடைய இயற்கை குணத்தை பற்றி பேசுகிறார். இயற்கையிலேயே யூதர்களுடைய குணம் நன்றி கெட்ட குணம். பல சந்தர்ப்பங்களில் அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்னவெல்லாமோ அற்புதங்களை அல்லாஹ் ஜல்லாஹு கொடுத்தும் அவைகளை ஒவ்வொன்றாக கேட்டு பெற்ற பிறகும் கூட அவர்களை கிடைத்த பிறகு அனுபவித்த பிறகு அதை நன்றி கெட்ட நிலையில் மறந்து போவார்கள் என்பதனால்தான் ஒரு திட்டத்தில் அல்லாஹ் ஜல்லாஹு தாலா கோபப்பட்டு அதில் ஒரு பிரிவினரை குரங்குகளாகவே மாற்றிய நிகழ்வுகளை அல்லாஹ் ஜல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லி காட்டுவார். இவ்வளவு இறை கோபத்துக்கு ஆளான ஒரு சமூகம், இறைவனுடைய கோபத்துக்கு மிக மிக நெருக்கமான ஒரு சமூகம் யூத சமூகம். எனவே அவர்களிடத்தில் மிக குறைந்த நபர்களை கொண்டு பலத்தீனியர்களிடத்தில் அந்த இடம் கேட்டு வந்து அண்டிக்கொண்டு மிக மிக தாழ்ந்த நிலையில் இருந்த அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர 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 அவர்கள் தங்கள் சுய ரூபங்களை காட்ட ஆரம்பித்தார்கள். ஒரு கட்டத்தில் யாசர் அரபாத் அவர்கள் பலஸ்தீனுடைய இயக்கத்துடைய தலைவராக இருந்த அந்த நேரத்தில் யூதர்களுக்கும் பலஸ்தீனியர்களுக்கும் உண்டான ஒரு சமரச உறவு கையெழுத்தாகிறது. ஒரு ஒதுக்கு புறத்தை ஒதுக்கி கொடுத்து யூதர்கள் இந்த இடத்தில் நிம்மதியாக வாழலாம் என்கிற அளவுக்கு யாசர் அரபாத் ஒரு அனுமதியை தொடர்ந்து பலஸ்தீனம் ஒரு இரத்த பூமியாகவே எந்த விதமான சந்தோஷங்களையும் அனுபவிக்க முடியாத மக்களாகவே எப்போதும் பகை வகைப்போடு காணப்படுகிற மக்களாகவே தன் மக்கள் இருந்துவிடக் கூடாது என்கிற இயக்கத்தில் யாசர் அரபாத் எப்படியாவது இது ஒரு முடிவுக்கு வந்தால் நல்லதுதான் என்கிற நல்லெண்ணத்தில் பலஸ்தீன் தனக்கு சொந்தமான நாட்டின் ஒரு பகுதியை இந்த யூதர்களுக்கு விட்டுக் கொடுத்தார். அங்கே வாழ்ந்து கொள்வதற்குண்டான அனுமதியை தந்தார். அப்போதே பலஸ்தீனில் இருந்த பல இயக்கங்களும், இன்னைக்கும் சரி பலஸ்தீனில் இஸ்லாமிய இயக்கங்கள் போராளி இயக்கங்கள் பலதும் இருக்கிறது, அப்போதும் இருந்தது. யாசர் அரபாத் ஒரு கட்டத்தில் இவர்களோடு சமரச பேச்சு நடத்தும் போது பல இஸ்லாமிய அமைப்புகளும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. ஆரம்ப கட்டத்திலேயே இவன் மோசமான குணம் படைத்தவர்கள் என்பதை சொன்னது. ஆனாலும் யாசர் அரபாத் தன்னுடைய மக்களுக்கு நிம்மதி தேவை என்கிற அடிப்படையில் வேறு வழி இல்லாமல் அந்த ஒப்பந்தத்துக்கு சம்மதித்தார். இடம் கொடுத்து கொஞ்சம் இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்ட இஸ்ரேலியர்கள் அதற்கு பிறகு தங்களுடைய பணபலத்தின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் இருக்கிற இன்னொன்று இஸ்லாமியர்களுடைய எதிர்ப்பு பிரச்சாரம். எந்த நாடுகள் எல்லாம் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்க ஆரம்பித்ததோ சித்தரிக்க நினைத்ததோ அந்த அண்டை நாடுகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேல் அரவணைக்க ஆரம்பித்தது. இல்லைன்னா இஸ்ரேலுக்கு ஒன்றும் கிடையாது. இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமாக அண்டை நாடுகள் அமெரிக்கா ஐரோப்பா இவைகளை அரவணைத்து இவைகளுடைய பலம் பெற்று அந்த பலத்தின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக பலஸ்தீனை கையாள ஆரம்பித்தது. இதுதான் தொடர்கதையாக நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக பலஸ்தீன் தன்னுடைய நாட்டின் கொஞ்சம் கொஞ்சம் பகுதிகளை இழந்து 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 இப்போது காசா என்கிற பகுதியை தவிர மற்ற அனைத்து பகுதிகளும் இஸ்ரேலிய படையின் பக்கம் அவர்களுடைய கைவசம் இருக்கிறது. உண்மையான போராளிகள், உண்மையான இஸ்லாமியர்கள் முழுக்க முழுக்க காசாவில் நிறைந்திருக்கிறார்கள். அந்த இஸ்லாமிய அமைப்புகளில் ஒரு அமைப்பு தான் ஹமாஸ். ஹமாஸ் என்ற இந்த அமைப்பு ஆயுதங்களோடு போராடுகிற துணிச்சலாக இங்கேயும் பரவாயில்ல அங்கேயும் பரவாயில்ல என்று தலையாட்டுகிற அமைப்பு அல்ல. இவர்கள் எங்கள் எதிரிகள் தான், இவர்கள் எங்களுடைய நாட்டை சுரண்டி கொண்டவர்கள் தான், எனவே எங்களுடைய தாய் நாட்டை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது,
எவன் எப்படி வந்தாலும் எவ்வளவு ஆதரவு வந்தாலும் நாங்கள் இவர்களை பழி தீர்த்தே தீருவோம், நாம் எம் நாட்டை நிச்சயம் மீட்டெடுப்போம் என்கிற நிலையில்தான் ஆரம்பிக்கப்பட்ட ஹமாஸ். இதுவரை அதே போராளி குணத்தோடு அதே ஆயுத பலத்தோடு ஹமாஸ் மிக தீவிரமாக இஸ்ரேலை தொடர்ந்து எதிர்த்து வந்தது. இவ்வளவு காலம் இல்லாத ஒரு நிலை இந்த சனிக்கிழமை, கடந்த சனிக்கிழமை என்ன ஏற்பட்டது? ஏன் இப்படிப்பட்ட நிலை என்றால், இஸ்ரேல் பலஸ்தீன் தொடர் போருக்கு விளைவாக இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தன் நாட்டை சுற்றி எவ்வளவு ஏவுகணைகள் வந்தாலும் அதை தடுக்கக்கூடிய ஒரு அரணை ஏற்படுத்தி இருந்தது. இவ்வளவு காலங்களாக பலஸ்தீனில் இருந்து 4000 ராக்கெட் போகும், 5000 ராக்கெட்டுகள் போகும், 5000 ராக்கெட்ல 100 ராக்கெட் இஸ்ரேலில் விழுந்தால் ஆச்சரியம். நீங்க அனைத்து ராக்கெட்டுகளையும் இந்த வார் நிச்சயமாக அதை வருகிற வழியிலேயே அழிக்கிற சக்தி பெற்றிருந்தது. இந்த அளவுக்கு இஸ்ரேல் தன்னை வளர்த்து வைத்திருந்தது. ஆனால் கடந்த சனிக்கிழமை ஏற்பட்டது இதற்கு நேர் மாற்றமான ஒரு சூழல். இறையருளால் அல்லாஹ் ஜல்லானுகுவத்தால ராஜா மற்றும் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளுக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமையை தந்தார். நீங்க இது வெறும் போரா மட்டும் பார்க்க கூடாது, எதனால் இது முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை யோசிக்கணும். இந்த முக்கியத்துவத்திற்கு என்ன பின்பலம், என்ன காரணம், அதை யோசிக்கணும். மிக முக்கிய காரணம் என்ன தெரியுமா? நம்மிடத்தில் இல்லாத அல்ஹம்துலில்லாஹ் அவர்களிடத்தில் வந்திருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள் அனைத்தும் ஒன்றிணைந்தது. ரொம்ப 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 முக்கியமான விஷயம்தான். இதில் ஹமாஸ் மட்டும் ஈடுபடல. இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த போரில் ஹமாஸ் மட்டும் தனியாக போராடல். பலஸ்தீனில் எத்தனை இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்கிறதோ, போராளி இயக்கங்களாக இருந்தாலும் சரி, அரசியல் இயக்கங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து இயக்கங்களும் ஒன்றிணைந்து சரிதான், நீங்க சொல்றதுதான் கரெக்ட், நாம இப்படித்தான் இருக்கணும் என்று ஏற்றுக்கொண்டு அனைத்து இயக்கங்களும் ஹமாஸுக்கு ஆதரவளித்த நிலையில் ஹமாஸ் இஸ்ரேலின் மீது கடந்த சனிக்கிழமை போர் தொடுக்கிறது, ஆரம்பிக்கிறது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், 5000 ஆயிரக்கணக்கான இந்த படைகள் அனைத்துமே இஸ்ரேலின் அதிகமான பகுதிகளை தாக்கியது, நொறுக்கியது. அது எதையெல்லாம் தடுப்பாக வைத்திருந்ததோ அந்த தடுப்புகளையும் மீறி ஹமாஸ் இந்த காரியத்தை செய்தது என்பதுதான் உலக நாடுகளை சந்திக்க வைத்திருக்கிற காட்சி. இது எப்படி சாத்தியமாச்சு? இவங்கள்ட்டதான் பெரிய பணபலமோ ஆயுத பலமோ பெருசா இல்லையே, இவங்களால் எப்படி இந்த ஏவுகணையை நாட்டுக்குள்ள, அது இஸ்ரேலினுடைய மத்திய பகுதிக்குள் வந்து தாக்குதல் நடத்தும் அளவுக்கு ஹமாஸ் வளர்ந்திருக்கிறது, ஹமாஸுடைய செல்வாக்கு இருக்கிறது என்பதை கடந்த சனிக்கிழமையினுடைய தாக்குதல் உலகத்துக்கு சொல்லியிருக்கிறார். மிக தெளிவாக ஹமாஸுடைய இயக்க தலைவர் இது ஏன், இது எதற்கு என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். நாங்கள் போராடுவது வெறுமனே பலஸ்தீனை மீட்பதற்கு அல்ல, வெறுமனே எங்கள் நாட்டை இழந்தோம் என்கிற அந்த சட்டத்தினால் நாங்கள் அடிக்கல. நாங்கள் இந்த போரை தொடுத்திருப்பது இது நீண்டகால போராக தொடரும் என்று தெரிந்துதான் ஆரம்பித்திருக்கிறோம். இதனால் எங்களுக்கு பல இழப்புகள் வரும் என்பதை தெரிந்தே ஆரம்பித்திருக்கிறோம். ஆனால் ஆரம்பித்ததற்கு பக்க பலமாக இருந்தது, எங்களுக்கு ஆதரவாக இருந்தது இறை வாக்குகளும், இறைநிதி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும். புனித பூமியை, முதல் கிபலாவான அந்த புனித பூமியை பாதுகாக்கும் பொறுப்பை இஸ்லாமிய உண்மத்துக்கு தந்திருக்கிறார். அவர் இப்படி சொல்லல, ஹமாஸுக்கு தந்திருக்கிறார், பலஸ்தீனிய மக்களுக்கு தந்திருக்கிறார் சொல்லல, இஸ்லாமிய உம்மாவுக்கு தந்திருக்க, உம்மத்துக்கு தந்திருக்கிறார். இஸ்லாமிய உம்மத்தின் மீதே கடமை இருக்கிறது. காபாவின் மீது ஒருவன் போர் கொடுக்கிறான் என்றால் சும்மா இருக்குமா? மஸ்ஜித் நபவியை ஒருவன் தாக்குகிறான் என்றால் சும்மா இருக்க முடியுமா? மஸ்ஜித் அக்ஸா இத்தனை ஆண்டு காலங்கள் இஸ்ரேலின் மீது உண்டான அதிகப்படியான பார்வையிடையே, ஏன் கடந்த பெருநாள் தினத்தில் கூட பெருநாள் தொழுது கொண்டிருக்கும் போது
இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்தி பெருநாள் தொழுகையில் ஈடுபட்டிருந்த அதிகமான இஸ்லாமியர்களை சகிதாக்கினார்கள். பலரையும் கைது செய்து கொண்டு போனார்கள். எப்ப வருவான், எப்ப தாக்குதல் நடத்துவான், அவனுக்கு என்ன, எதுவுமே கிடையாது. இதை எல்லாவற்றையும் ஐநாவாக இருந்தாலும் சரி, உலக நாடுகளாக இருந்தாலும் சரி, எங்கெல்லாமோ மனித உரிமை மீறல் என்று குரல் கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக இருந்தாலும் சரி, இவைகள் எல்லாமும் பலஸ்தீனுக்கு மட்டும் தனி பார்வை வைத்திருக்கிறது. பலஸ்தீனை மனித உரிமை மீறல், இஸ்ரேல் மனித உரிமை மீறல் செய்துவிட்டது என்றோ, அல்லது இஸ்ரேல் மோசமாக தன்னுடைய எண்ணெயை மீறி மத்தியில் அக்குசாவை தாக்குகிறது என்றோ யாரும் சொல்வதற்கு தயாராக இல்லை. எந்த நாடும் சொல்வதற்கு தயாராக இல்லை. மிக மிக கேவலம் இஸ்லாமிய நாடுகள் உட்பட. இப்படியெல்லாம் நொந்து நொந்து நூலா போய் போதும் 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 அப்படின்னு பிறகு பொங்கி எழுந்ததுதான் இந்த சனிக்கிழமை ஏற்பட்ட நிகழ்வு. அல்லாஹ் தான குலத்தாங்களா, குர்ஆனில் ஒரு இடத்தில் இப்படி சொல்லி காட்டுவார், ஃபமனிஸ்தா அலைக்கும் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 194வது ஆயம், அழைக்கும் உங்கள் மீது எவனாவது வரம்பு மீறி நடந்து கொண்டால் நீங்களும் அவன் வரம்பு மீறியது போலவே அவன் மீது வரம்பு மீறி நடந்து கொள்ளுங்கள். நீங்க என்னை பார்த்துக்க வேணாம், நீங்க வரம்பு பார்த்துக் கொண்டிருக்க வேண்டாம். பலஸ்தீனிய படைகள், அந்த படைகள் பெண்களை பிடித்துக் கொண்டு போகிறது, எல்லோரின் மீது தாக்குதல் நடத்துகிறது, குழந்தைகள் இறந்து போகிறார்கள், நடக்கத்தான் செய்யும், பொருள் எல்லாம் வரத்தான் செய்யும். ஆனாலும் இஸ்லாமுக்கு மட்டும்தான் ஒரு தனி கண்ணியம் இருக்கிறது. போர்க்களத்தில் பெண்களை அடிக்க வேண்டாம், தெரிந்து குழந்தைகளை கொல்ல வேண்டாம், ஆலயங்களை அழிக்கக்கூடாது, விளைநிலங்கள் அழிக்கப்படக்கூடாது என்கிற இந்த விஷயம் கியாமத் வரைக்கும் இஸ்லாமிய பெயரால் நடைபெறுகிற எல்லா போர்க்களங்களிலேயும் கடைபிடிக்க கூடிய நிகழ்வுகள். இன்னைக்கும் ஹமாஸ் இதை கடைபிடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஊடகங்கள் அதை திரித்து கூறி, நமக்கு தெரியும் அதை பத்தி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஊடகங்கள் எப்படி இருக்கிறது, எப்படி எதிராக இருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். திரித்து கூறி ஹமாசுக்கு மீது உண்டான ஒரு எதிர்ப்பலையை உருவாக்க முயல்கிறார்களே தவிர இல்லையானால், ஒரு விஷயத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க, இத்தனை ஆண்டு காலங்கள் நடந்து, கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு மேலாம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு போருடைய உச்சகட்டத்தில் இஸ்லாமிய நாடுகள் உட்பட பின்தங்கி இருந்த நிலை மாறி அல்ஹம்துலில்லா இறையருளால் இஸ்லாமிய நாடுகளில் ஒன்றிருந்து வாய் திறந்து பலஸ்தீனுக்கு ஆதரவாக, ஹமாஸுக்கு ஆதரவாக, இஸ்ரேலுக்கு எதிராக கருத்து சொல்கிற துணிச்சல் வந்திருக்கிறது. இதையும் தாண்டி உலகில் வாழுகிற ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய உள்ளத்திலேயும் எப்படியாவது இந்த போரிலாவது மஸ்ஜிதுல் அக்ஸா முழுமையாக மீட்கப்பட்டுவிட வேண்டும் என்கிற ஆசையும் இருக்கிறது, ஆவல் பிறந்திருக்கிறது. இதுக்கு என்ன காரணம், இது ஏன் ஏற்பட்டது என்றால், ஹமாஸ் மிக தெளிவாக மிக தைரியமாக, ஏதோ வீடியோக்கள் பார்க்கலாம், சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மனசில் இல்ல பெரிய வயது முதிர்ந்த கிழவியாக இருந்தாலும் சரி, துப்பாக்கி ஏந்தி கொண்டிருக்கிற ராணுவத்துக்கு முன்னால் தைரியமாக தான் ஊன்றி வந்த கைத்தொகையை காட்டுகிற தைரியம் பலஸ்தீனிய மண்ணுக்கு மட்டும்தான் உண்டு. நமக்கு எங்கேயோ குண்டடி சட்டம் கேட்டுச்சுன்னா இங்க மூத்திரம் வந்துடும், மூன்றும் அவ்வளவு பலகீனமார்கள் நாம். நமக்கு வெறும் காட்டு சட்டம் தான் தெரியுமே தவிர, நமக்கு வெறுமனே தேசத்தான் தெரியுமே தவிர, தைரியத்தில் கொஞ்சம் கூட 0.1% கூட இருக்கிறதா என்பது கேள்விக்குறி. ஆனா பலஸ்தீனியர்கள் அப்படி அல்ல, அந்த மண்ணுக்கே உண்டான போராடி குலவர், அந்த மண்ணுக்கே உண்டானவர், பிறந்ததிலிருந்து, ஏன் தன் தாய் தன்னுடைய கருவு அறையில் தன்னை சுமந்ததிலிருந்து உண்டு சத்தங்களை, துப்பாக்கிகளை, தோட்டாக்களை பார்த்தே பழகியவர்கள், பார்த்தே ஊறி போனவர்கள். எனவே அவர்கள் மௌத்துக்கு அஞ்சாதவர்கள், மரணத்துக்கு அஞ்சாதவர்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் வந்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ் ரஹைத இன் ஜாஅ ரஜுலுன் யுரீது அஹ்லமா, யா ரசூலுல்லாஹ் ஒருவர் என் பணத்தை பிடுங்கிக் கொள்ள விரும்புகிறார், என்கிட்ட என் காசு, நான் வச்சிருக்கிற பணம் இது, அவர் பிடுங்கிக் கொள்ள நினைக்கிறார், நான் என்ன செய்யணும் என்று கேட்கிறார்.
சொன்னாங்க பலா துட்டி மாலக்க, நீ உன் காச உன் பணத்தை எந்த நிலையிலையும் அவனுக்கு கொடுக்கறாள, அவன்கிட்ட அபகரிக்க பாக்குறான், உன்கிட்ட கொடுக்க பாக்குறான், நீ கொடுக்கறாள என்றாரு. அரைத்தையும் காத்தனி அவர் திரும்ப கேட்டார், ஏன் பணம் அவன் கொடுக்க வர்றான், நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான், அவன் என்கிட்ட சண்டை போடுறான், நான் என்ன பண்றது? செலவாளர் சொன்னாங்க, ஹாத்தில் ஹூ, அவன் உங்ககிட்ட சண்டை போட்ட நீனும் அவன்கிட்ட சண்டை போடு. திரும்ப அவர் கேட்கிறார், அரைத்தையும் கட்டணவி, நான் சண்டை போட்டு அவன் என்ன கொண்டுட்டான், ஏன் பணம் அவன் புடுங்க வர்றான், நான் பாதுகாக்கிறேன், அவன் என்கிட்ட சண்டை போடுறான், நான் திரும்ப சண்டை போட்டு அவன் என்னை கொண்டு விட்டால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய வழியில் சஹீதாக்கப்பட்டவனாக கருதப்படுவாய். அரைத்தையும் கட்டல்துஹு, நான் அவனை கொன்றால் ஏதாவது பாவமா அநியாயமா, அநியாயம் பண்ணிட்டு நிலை வருமா? அத குவத்தின் நார், அவன் நரகவாதி, இங்க இருந்தாலும் அவனுக்கு அதான், அங்க போனாலும் அவனுக்கு அதான். அதை பத்தி நீ யோசிக்காத. உன் பொருள், உன் பொருளை, உன் நாட்டை, உன் இடத்தை இன்னொருவன் அபகரிக்க வருகிற போது நீ தைரியமாக வீரியமாக போராட வேண்டும். அப்படி போராடுகிற போராட்டத்தில் நீ ஒருவேளை கொல்லப்பட்டால் நீ சகீது, நீ சகீதாக்கப்படுவார். ஆப்கானிய பிள்ளைகள், பலஸ்தீனிய பிள்ளைகள் சொல்வது போல உங்களுக்கு எல்லாம் அஞ்சு வேலை தொழுகை ஒரு நாளைக்கு, நமக்கு வாரத்துல ஒரு தொழுகை தான். அவங்க சொல்றாங்க, உங்களுக்காவது பரவாயில்ல ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை தொழுகை, எங்களுக்கு கடமையான தொழுகையே ஒரு நாளைக்கு ஆறு வேலை. அசர் மகரின் இசா இருப்பதை போல ஜனாதா தொழுகை என்பதும் ஒவ்வொரு நாளுக்கும் உண்டான தொழுகை. ஜனாதா தொழுகை இல்லாத நாளே எங்களுடைய வாழ்நாளும் கிடையாது. அஞ்சு வருஷம் தொழுகை மாதிரி எங்களுக்கு ஆறு வேலை கடமையான தொழுகை. ஆனால் அப்ப கூட அவங்கள்ட்ட அந்த பயமோ, துளி கூட, துளி கூட எதிரியினுடைய பயமோ கொஞ்சம் கூட. எனக்கு கொடுத்த பிரத்யேகமான சக்தி என்னன்னா, என்னை பார்த்தாலே, என் உம்மத்தை பார்த்தாலே எதிரிகளுக்கு தொடை நடுங்கும். அது அல்லாஹ் எனக்கு கொடுத்த, என் உம்மத்துக்கு மட்டும் கொடுத்த பிரத்யேகமான சக்தி என்று கண்மணி நாயகம் சூழ்நிலாகி செல்லல்லாங்க சொன்னார்கள். சாதிய பார்த்தாலே ஒரு பயம் வருதுல, தொட்டியை பார்த்தாலே பயம் வருது சொல்லுவாங்க. இது நாம நின்றாலே பயப்படுற பயம். நாம அடிக்கணும் தேவையில்ல, நம்ம பேசணும் தேவையில்ல, நாம எடுத்துரைக்கணும் தேவையில்ல, நம்மளை கண்டாலே ஏற்படுகிற பயம். இது நமக்கு கிடைத்த சக்தி என்று சொல்வார்கள் கண்மணி நாயகம் சூழ்நிலாகி செல்லல்லாக சொல்ல. அந்த சக்தி முழுக்க முழுக்க கிடைக்கப்பட்டவர்கள் பலஸ்தீனியர்கள். சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான், நாங்கள் எங்கள் நாட்டுக்காக போராடல, நாங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக போராடுகிறோம். மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுகிற நிலை இல்லை. அவன் எப்ப விரும்புறானோ அப்பதான் திறந்து விடுவான். அவன் யாரை அனுமதிக்கிறானோ அவர்கள் தான் தொட முடியும். அவன் நினைத்தால் எத்தனை மாத காலம் கூட, வருடங்கள் கூட அந்த இடத்தை பூட்ட முடியும், அதை சீல் வைக்க முடியும். பல சந்தர்ப்பங்களில் மஸ்ஜிதுல் அக்ஸா சீல் வைக்கப்பட்டிருக்கிறது, அடைக்கப்பட்டிருக்கிறது, தொழுகைக்கு அனுமதி இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது. வெளியூரில் இருந்து மக்காவுக்கு போவதை போல, மதீனாவுக்கு போவதை போல, மஸ்ஜிதுல் அக்ஸா புனிதத்தலத்துக்கு போகக்கூடிய எத்தனையோ யாத்திரிகர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமலேயே போயிருக்கிறது. இங்கிருந்து அங்க போய் கூட சொல்ல முடியாம வெறுமனே பார்த்துட்டு திரும்பியவர்களும் உண்டு. இப்படி எல்லாம் இருக்கிற இந்த நிலை மாறி மஸ்ஜிதுல் அக்ஸா உண்மையில் அல்லாஹ்வுக்கு ரசூலு போற்றியது போல முதல் கிபிலாவான மஸ்ஜிதுல் அக்ஸா மீண்டும் இஸ்லாமியருடைய கைவசம் தரப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிய எம்முடைய இந்த போராட்டம் தொடரும் என்று அறிவித்திருக்கிறாரு. இங்கேதான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மாவும், ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும், ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தும் கடமைப்பட்டிருக்கிற விஷயம் என்னவென்றால், யார் என்றும் பார்க்க வேணாம், முஸ்லீம் அதெல்லாம் விட்டுருங்க, நீதத்தை பார்ப்போம், நியாயத்தை பார்ப்போம். நியாயவான்கள் கூட, நீதமானவர்கள் கூட, நிச்சயமாக அந்த வரலாறுகளை தெரிந்தவர்கள் கூட நிச்சயமாக சொல்வார்கள், இந்த பலஸ்தீனுக்குண்டான போராட்டம் நிச்சயம் வெற்றி பெற வேண்டிய ஒன்று, நிச்சயமாக இது ஆதரவளிக்கப்பட வேண்டிய ஒன்று என்கிற நிலை வரும். நம்ம நாட்டை பத்தி தெரியும், நம்மளுடைய நிலை பத்தி தெரியும், நம்மளுடைய பயம் பத்தி தெரியும். அதனாலதான் நாம நாம இப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே தவிர இல்லையானால், நிச்சயமாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல
நிச்சயம் ஒரு நாள் மஸ்ஜிதுல் அக்ஸா நீக்கப்படும், அது நம்முடைய கைவசம் வந்தே தீரும், நம்முடைய ஆட்சிகளுக்கு கீழ் அது நிச்சயம் வரும். யாரெல்லாம் அநீதி இழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அநீதி இழைக்கக்கூடிய அநீதியாளர்களுக்கு எவனா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நிச்சயம் அழிவு உண்டு, அதுல இருந்து அவன் மாற முடியாது. இஸ்லாமிய கொள்கையின்படி ஒரு ஆடு இன்னொரு ஆட்டை கொம்பிருக்கிற ஆடு கொம்பில்லாத ஆட்டை முட்டினால் சொல்லலாக நாளை மறுபையில் இந்த ரெண்டு ஆடும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு கொம்பில்லாத ஆட்டுக்கு கொம்பு கொடுக்கப்பட்டு கொம்புள்ள ஆட்டின் கொம்பு பிடுங்கப்பட்டு இது நீ திரும்பி முட்டு, அது ஒண்ணு முட்டான் இல்ல அது நீ திரும்பி முட்டு என்று திரும்பி முட்டிய பிறகு அது ரெண்டு மண்ணோடு மண்ணாக ஆக்கப்படும். இது அவைகளுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை. மீதம் நியாயம் இங்கு இல்லாமல் போனாலும் மறுமையில் உண்டு என்று சொல்லலாக இயக்கவர்கள் ஒரு உயிரினத்துக்கு கூட ஒரு வாய்ப்பேசா ஜீவனுக்கு கூட இது கிடைக்கும் என்றால் ஆறறி உள்ள அநியாயக்காரர்களுடைய படைகளுக்கு நிச்சயமாக அறிவுண்டு, மீதம் நிச்சயமாக நிலைக்கும். அதை தாண்டி நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, நாம என்ன பண்ணணும்? நாம் இஸ்லாமியர்களாக மிக குறிப்பாக முஸ்லிம்களாக மனிதனாக இருந்தாலே ஆதரவளிக்க வேண்டிய கடமையில் இருக்கிறதாம். இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக எப்படி மக்கா புனிதத்தலமாக இருப்பதை போல, மதீனா புனிதத்தலமாக இருப்பதை போல, மஸ்ஜிதுல் அக்ஸாவும் புனிதத்தலம் என்பதை உணர்ந்திருக்கிறனாம். அந்த புனிதத்தலம் மீட்டப்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வேளையிலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்விடத்தில் கரமேந்தி கையேந்தி அழுது துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் ஜமாஅத்துலமா சபை வருகிற திங்கட்கிழமை ஒரு நாள் நசீலான நோன்பு நோட்டு, ஒட்டுமொத்த மக்களும் நசீலான நோன்பு ஒன்று நோட்டு, குறிப்பாக மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக அது மீட்டெடுக்கப்படுவதற்காக அது இஸ்லாமிய சொத்தாக மாறுவதற்காக துஆ செய்யும்படி வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. அல்லாஹ் ஜல்லானஹு வத்தஆலா நம்முடைய கண்ணீர்களுக்கு மதிப்பளிப்பானாக, பலஸ்தீனியர்களுடைய இரத்த துளிகளுக்கெல்லாம் மதிப்பளிப்பானாக, மீண்டும் மீண்டும் அவர்கள் பாதிக்கப்படாமல் இஸ்லாமிய மறுவளர்ச்சி ஏற்படுவதற்கும் அவர்கள் இழந்த இடத்தை மீட்பதற்கும் அல்லாஹ் ஜல்லானஹு வத்தஆலா அவர்களுக்கு வழிவகை செய்வானாக என்று துஆ செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.